வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது கரு கேலக்சி சேனல். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு பெஸ்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் எடிட்டர், அதாவது ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான வெப்சைட்டு. இது வந்து ஆன்லைனில் பண்ணுறது தான், நெட் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பண்ணுறது தான், இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு வேறு செட் பண்ணுறது, ப்ளைனாக எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்று எடுப்போம், அந்த பேக்ரவுண்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்லாம் நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நேராக கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் போயிட்டு பிஜி ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பிஜி ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற வெப்சைட்டில் உள்ள கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோடு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவோட புதுசாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் பேக்ரவுண்ட் எடிட் பண்ணணுமா இல்லை ப்ரௌஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் ப்ரௌஸில் போய்க்கோங்க. ப்ரௌஸில் போயிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி காமிக்கும், அப்லோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறதுக்கு, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை வந்து சுத்தமாகவே ரிமூவ் பண்ணிடுச்சு. இதை வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது பேக்ரவுண்டு வேறு வைக்கணும் இல்லை வேறு கலர் வந்து பேக்ரவுண்டு வந்து ப்ளைன் கலராக வைக்கணும் அப்படிங்கிறதுனால வச்சுக்கலாம். இது வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பேக்ரவுண்டை வந்து ப்ளர் பண்ணி நம்மளோட இமேஜை மட்டும் நல்லா தெளிவாக கொடுக்கும். இப்போ நான் அது கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது பேக்ரவுண்டை வந்து ப்ளர் பண்ணி என்னோடய இமேஜை மட்டும் அது தெளிவாக கொடுக்குது. அந்த மாதிரி வேண்டாம், இல்லை எனக்கு பேக்ரவுண்டில் வந்து வேறு இமேஜஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதில் வந்து இப்போ செலக்ட் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளதே வேறு ஃபோட்டோ வேணும்னா செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்ரவுண்டும் நம்ம மாற்றி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து இதில் இருக்கிறது எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ண மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு அது கிளாரிட்டியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இதில் நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது, இதில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேக்ரவுண்டில் வந்து எதுவும் வேண்டாம், ப்ளைனாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு கீழே கலர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ ஒயிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அடுத்து ரெட்டு. இதில் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் போதும், அதாவது ப்ளைன் கலராக இருந்தால் இதை போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து ஏதாவது ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு காதோ கண்ணோ இது காது தலையில் சைடில் இருக்கிறது ஏதாவது ஒன்று டெலிட் ஆகிருந்தது அப்படின்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆர் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த எரேஸ் ஆர் ரீஸ்டோரில் போயிட்டு நம்ம அதை வந்து க்ராப் பண்ணுறதுனால க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் நமக்கு அதை ரீஸ்டோர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமையான பேக்ரவுண்ட் எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இது. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு செகண்டில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி வேறு பேக்ரவுண்ட் வைக்கலாம். ஒரு செமையான ஆப்ஷன் இது. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ண மாதிரியே தெரியாது, பேக்ரவுண்ட் வந்து க்ராப் பண்ண மாதிரியும் தெரியாது, எடிட் பண்ண மாதிரியும் தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒரு செகண்டில் பண்ணிடலாம். வீடியோவுக்கும் இதே மாதிரி பேக்ரவுண்ட் டெலிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணாலும் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு செமையான ஆப்ஷன் தான் இது. தேவைப்படுறவங்க இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் அதில் போய் உங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் எடிட் இருக்குது, ஒரு செமையான ஆப்ஷனு. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் உள்ள போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள், தேவையில்லாத ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணி மாட்டிக்காதீங்க. இது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் வராது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.